Hi friends, welcome to Noor Vlogs. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். பிரெட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ பிரெட் ஹல்வா செய்யறதுக்காக வீட் பிரெட் வந்து ஒரு 8 எடுத்துக்கங்க. கார்னர் வந்து தேவையில்ல friends. கார்னர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். சோ கட் பண்ண கார்னர் வந்து வேஸ்ட் பண்ணாம தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டு பாருங்க friends. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ பிரெட் ஹல்வா வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க friends. ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிரியாணிக்கு வந்து சைடு டிஷா வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் friends. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. மைதா பிரெட்ல வந்து செய்யாம வீட் பிரெட்ல வந்து செய்யறதுனால குழந்தைங்க டயாபெட்டிக் இருக்கிறவங்க வந்து பயப்படாம சாப்பிடலாம் friends. சோ panல வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். சோ குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க friends. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ இந்த பிரெட்ல வந்து நம்ம செஞ்சு முடிச்ச பிறகுவே காலி ஆயிடும் friends. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. நெய்ல வந்து 3 கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு 4-5 போட்டுக்குங்க. சோ இந்த பிரெட் ஹல்வா வந்து கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க friends. உங்க குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா நீங்க செஞ்சு கொடுங்க. சோ ஒரு சில பேர் வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க friends. சோ அதனால வந்து உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கங்க. சோ முந்திரி பருப்பு வந்து போடக்குள்ள அதுல வந்து பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க friends. நெக்ஸ்ட் வந்து பிரெட்டை கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே எடுத்து போட்டுறலாம். வீடியோ பார்த்துட்டு பிரெட் ஹல்வா எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூ மினிட்ஸ் வந்து பிரெட்டை வந்து நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ண பிறகு பால் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பால் போட்ட பிறகு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ ஹையில் வச்சுருந்தா பிரெட் வந்து நல்லா கருகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கொஞ்சமாக வந்து நெய் விட்டு விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பிரெட் ஹல்வா செய்கிறதுக்காக நெய் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்குங்க. சுகர் வந்து 20 கிராம் எடுத்துக்குங்க. நெய் வந்து ஒரே நேரத்தில் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் போடுற மாதிரி சுகரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை மாதிரி கிளறி விட்டுக்குங்க. ஸோ இந்த பிரெட் ஹல்வா வந்து பால்கோவா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு சில மேரேஜில் வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இந்த மாதிரி பிரெட் ஹல்வா வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பால் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ண பிறகு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு வந்து சுகர் பத்தலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது மாதிரி சுண்டி வந்துருச்சு பாருங்கள். ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சா பிரெட் வந்து கருகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஸோ டால்டா வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நெய் மட்டும் கொஞ்சமாக இது மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீயா நானா ப்ரோக்ராமில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரெட் ஹல்வாக்காக வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து வீட்லேயே வந்து பிரெட் ஹல்வா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் வந்து லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணால் தான் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.